ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் ஸ்பெஷல், ரொம்பவே சூப்பரான மூணு விதமான பாப்கார்ன் ரெசிபி நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு கொடுக்கறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பாப்கார்ன் சோளம் ரொம்ப பொடியாக இருக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸையும் கிடைக்கும். ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பவுலில் ரெண்டு பவுல் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம மூணு விதமான பாப்கார்ன்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பட்டர் பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு பாப்கார்ன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் சூடாகியாச்சு, இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்னும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடானதும் பார்த்திங்கன்னா லைட்டாக பொரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை திருப்பி மூடி வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக பொரிஞ்சாச்சு, நம்மளுடைய பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம டொமேட்டோ ஸ்பைசி பாப்கார்ன், பெப்பர் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பாப்கார்ன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆயிலோடு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டனோ அதே அளவுக்கு நான் பாப்கார்ன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம குக்கர் மூடியை திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக பொரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எப்படி பொரியுதுன்றது, ஒன்று ஒன்றா வெடிக்கும் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம டொமேட்டோ ஸ்பைசி பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா சூடாகிடுச்சு, இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உங்கள்கிட்ட டொமேட்டோ ப்ளஸ் சில்லி சாஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சுனாக்கா 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, பாப்கார்னுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், தனித்தனியாக இருந்தால் கூட நீங்கள் ரெண்டுத்துலேயும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட ரெண்டுமே சேர்ந்தே இருக்குது, அதனால் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பொரிச்சு வச்சுருக்கிற பாப்கார்ன்ஸும் இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாப்கார்னோட கிறிஸ்பினஸும் குறையக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க சாஸோட ஸ்பைசினஸ் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய டொமேட்டோ ஸ்பைசி பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பெப்பர்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மீதமுள்ள பாப்கார்ன்ஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் மிக்சரை அதோடு கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது இது மாதிரி பவுல்லே வச்சு நீங்கள் குலுக்கிட்டாலும் ஓகே. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான 3 டிஃப்ரெண்ட்டான பாப்கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாப்கார்ன்னாலே கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. நீங்கள் அதை வெளியில் வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்க எப்போல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.